இந்தியாவில் இருக்கக்கூடிய சப்த மோக்ஷபுரிகளில் தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு மோக்ஷபுரி காஞ்சிபுரம் மட்டும்தான். இது எல்லாம் நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. நம்ம சப்த புண்ணிய நதிகளை சொல்கிறோம். அந்த சப்த புண்ணிய நதிகள்லேயும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புண்ணிய நதி காவேரி. இந்த சப்த மோக்ஷபுரியில் தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம் இருக்கிறதுனால தான் பகவத்பாதால் இந்த காஞ்சிபுரத்தில் காமகோடி பீடத்தை ஸ்தாபித்தார். காமகோடி பீடத்தை ஸ்தாபித்தது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரம் கோவிலில் காமாட்சி அம்மனுக்கு இருந்த ஒரு வழிபாட்டு முறையை திருத்தி அமைத்து அதை ஒரு வைதீக பிரதிஷ்டையாக மாற்றினார். குரு தெய்வம் இவர்களுடைய அனுகிரகம் அதிகமாக இருந்தால் கூட அதை நம்மளால் தாங்க முடியாது. இன்றைக்கும் திருப்பதி போனால் அந்த பெருமாளுக்கு திருமணம் வந்து கண்களை மறைச்சி தான் போட்டிருப்பான். வியாழக்கிழமை ஒரு நாள் தான் அந்த திருமணை கண்கள் தெரிகிற மாதிரி போடுவான். காரணம் என்ன அப்படின்னுட்டால், அந்த பெருமாளுடைய முழு கடாட்சமும் நம்ம மேலே விழுந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் குருவாரத்தை தவிர மற்ற நாள்கள்லாம் நேத்திரத்தை மறைச்சி மறைச்சி திருமண் காப்பிடுறா. அதே மாதிரி திருவானைக்காவல்லையும் ஆதிசங்கர பகவத்பாதால் அகிலாண்டேஸ்வரருடைய ஒரு சாநித்தியத்தை தாங்க முடியாதுங்கிறதுனால தான் அந்த சாநித்தியத்தை எடுத்து தாடங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணினார். காமாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிஷ்டையில் முன்னாடி ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபித்து காமாட்சி அம்மனுடைய அத்தனை சாநித்தியத்தையும் அந்த ஸ்ரீசக்கரத்தில் இறக்கி காமாட்சி அம்மனுடைய ஒரு வழிபாடை வைதீக முறையில் ஸ்ரீவித்யா முறையில் ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தினார். காஞ்சிபுரம் க்ஷேத்திரமே எப்படி இருக்குது அப்படின்னுட்டால், பழைய மேப் எடுத்து பார்த்தா ஸ்ரீசக்கரம் மாதிரியே இருக்குது. அந்த ஊர் ஸ்ரீசக்கரத்தில் நடுவில் பிந்து அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்கும். அந்த ஊர் மேப்பில் அந்த பிந்து ஸ்தானம் எங்கே இருக்குது அப்படின்னுட்டால், காமாட்சியினுடைய கர்ப்ப கிரகம்தான் அந்த பிந்து ஸ்தானமாக அமைஞ்சிருக்கு. யோக சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது மூலாதாரம் அப்படின்னு முதுகு தண்டு வடத்து அடியில் சுஷும்னே அப்படிங்கிற நாடி மூன்று சுத்தாக சுத்தின்ருக்கு அப்படின்னு யோக சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. காமாட்சி அம்மன் கோவில்லையும் நம்ம வந்து பார்த்தா முதல் பிரகாரம், ரெண்டாவது பிரகாரம், மூணாவது பிரகாரம் இந்த அரூப காமாட்சியோடு நின்றுடும், ஆஃபாக தான் இருக்கும். அந்த யோக ரகசியத்தை தான் இங்கே மூன்று பிரகாரங்களாக வச்சு கடைசியாக அறப்பிரகாரமாக வச்சு அந்த சுஷும்ன நாடியை தான் அது குறிக்கிறது. ஒரு அண்ணா தம்பி இருக்கான். அந்த அண்ணா வந்து இந்த தம்பியை போட்டு அடிச்சுட்டே இருந்தான் ஏதாவது குச்சினாலே அப்படின்னுட்டான், அம்மா அந்த குச்சியை பிடுங்கி தான் கையில் வச்சுருவாள் விஷமம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. மன்மதன் புஷ்ப பானங்களை ஒவ்வொரு ஜீவன் மேலேயும் ஏவி அவர்களை ஸ்ருங்கார ரசத்தில் தூண்டுறான். ஆனால் என்னுடைய பக்தாளுடைய ஹிருதயத்தில் நீ அத்தகைய ஸ்ருங்கார ரசத்தை தூண்டக்கூடாதுன்னு அம்பாள் கருணையோடு அந்த புஷ்பபானத்தையும் கரும்பு வில்லையும் தான் வாங்கி கையில் வச்சுருக்கான். மன்மதனுக்கு எப்படி இக்ஷுதண்டமோ புஷ்பபானமோ அது மாதிரி காமாட்சிக்கும் இக்ஷுதண்டமும் புஷ்பபானமும் உண்டு. இந்த காஞ்சிபுரத்துக்கே நிறைய பேர் உண்டு. காமகோட்டம், காமகோட்டி, அதில் ஒரு பேர் ஜீவன் முக்திபுரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பேர் உண்டு. இந்த க்ஷேத்திரத்தில் யார் வசிக்கிறார்களோ அவர்களுக்கே ஜீவன் முக்தி ஸ்திதி ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இந்த ஊரில் நிறையா தீர்த்தங்கள் இருக்குது. பெரிய பெரியவாக இருக்கும்பொழுது பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஒரு குளத்தில் குளிக்கணும்னு இருக்குது, அந்த ஊரில் போய் அந்த குளத்தில் குளிப்பார். சோமவாரம் ஒரு தீர்த்தத்தில் குளிக்கணும்னு இருக்குது, அந்த குளத்தில் போய் குளிப்பார். மங்கள தீர்த்தம் தான் உங்களுக்கு தெரியும், மடத்துக்கு எதிர்த்தா மாதிரியே இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த மங்கள தீர்த்தம், இப்படி புதன்கிழமைக்கு, வியாழக்கிழமைக்கு, வெள்ளிக்கிழமைக்கு, சனிக்கிழமைக்குன்னு காஞ்சிபுரம் முழுக்க ஒவ்வொரு தீர்த்தங்கள் இருக்குது.
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்கள்லேயும் ஸ்நானம் பண்ணினா என்ன ஒரு பலன் வருமோ அந்த பலன் சர்வ தீர்த்த கரையில் ஸ்நானம் பண்ணினா வரும். அதனால தான் அதுக்கு சர்வ தீர்த்தம்னு பேர். புதுப்பிரிவாளுக்கு சந்நியாசத்தை பெரிய பெரியவாள் அந்த சர்வ தீர்த்த கரையில் தான் அவருக்கு சந்நியாச ஆசிரமம் கொடுத்தார். காஞ்சிபுரம் எப்படி ஆதிசங்கர பகவத்பாதால் அத்வைத மதத்தை ஸ்தாபிச்சுட்டு இந்த காமகோட்டி பீடத்திலே காமாட்சியம்மன் கோவிலே சர்வஜ்ய பீடம் ஏறி அந்தர்தானம் ஆனாரோ, விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபித்த ராமானுஜருடைய அவதார காரியம் இந்த காஞ்சிபுரத்திலிருந்து தான் கிளம்பித்து அத்வைத ஆச்சாரியருடைய அவருடைய அவதாரம் இங்கே முடிஞ்சது, விசிஷ்டாத்வைத ஆச்சாரியாளுடைய அவதாரம் இங்கிருந்து ஆரம்பித்ததுன்னு பார்க்குறோம். இன்றைக்கு பகவன் நாம சித்தாந்தம் பண்ணின பகவன் நாம போதேந்திர சுவாமிகளும் காஞ்சிபுரத்தில் தான் மண்டன மிஸ்ரர் அக்ரஹாரத்தில் தான் அவதாரம் பண்ணினார். இன்றைக்கு ஃபாரினர்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா, வித்யாரண்யர்னு ஒருத்தரை பற்றி அவ்வளவு ஒர்க்ஸ் பண்ணியிருக்கார். இன்றைக்கி ஃபாரினர்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒருத்தர் ஒரு லைஃப் டைத்தில் இவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்க முடியாது, யாராவது நாலஞ்சு பேர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வித்யாரண்யர்னு பேர் வச்சுருக்கணும்னு சொல்கிறார். விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் அந்த வித்யாரண்யர் தன்னுடைய கிரந்தங்கள் எல்லாம் குறிப்பிடும் பொழுது, நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய மனசு இந்த காஞ்சிபுரத்தையே சுற்றின்னுருக்கு அப்படின்னுட்டா, இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தை சொல்லும்பொழுது சொல்வா, புஷ்பேஷு ஜாதி நகரேஷு காஞ்சி நாரீஷு ரம்பா, உலகத்தையே ரொம்ப சிரேஷ்டமான க்ஷேத்திரம் எது அப்படின்னுட்டா காஞ்சி தானாம், நகரேஷு காஞ்சி. ஆச்சாரியால் சண்மத ஸ்தாபனம் பண்ணினார், காணபத்தியம் கௌமாரம் சௌரம் சாக்தம் வைணவம் பண்ணினார் இல்லையா, சைவம். எந்த ஊர்லேயும் ஒரு பெரிய சிவன் கோவில் இருந்ததுன்னா விஷ்ணு கோவில் சின்னதாக இருக்கும், விஷ்ணு ஆலயம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சிவன் ஆலயம் ரொம்ப சின்னதாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் பெரிய ஏகாம்பரீஷர் கோவில் ருத்ரகோடி விமானம், பெரிய வரதராஜருடைய கோவில் புண்ணியகோடி விமானம், சைவம் வைஷ்ணவம், சாப்தத்துக்கு காமாட்சி அம்மனுடைய ஆலயம். காமாட்சி அம்மன் கோவிலில் நீங்கள் தேடி 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 பார்த்தாலும் ஒரு சிவலிங்கத்தை பார்க்க முடியாது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவன் கோவிலில் பார்த்தாலும் ஒரு அம்பாளை பார்க்க முடியாது. அத்தனை சிவனுக்கும் ஒரே தேவியாக இந்த காமாட்சி தான் இருக்கா. அது கைலாசநாதர் கோவிலாக இருந்தாலும் சரி, கச்சபேஸ்வரர் கோவிலாக இருந்தாலும் சரி, ஓனகாத்தான் தள்ளியாக இருந்தாலும் சரி, எல்லா க்ஷேத்திரத்திலையும் இருக்கக்கூடிய சிவனுக்கு இவ மட்டும்தான் அம்பாள். அது மட்டும் இல்லை, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கெல்லாம் நான் போனேனானா, அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு வேறு பேர் இருக்கும், அம்பாளுக்கு மட்டும் காமாட்சி காமாட்சி காமாட்சி. சோமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது காமாட்சி, அமரம்பேடுன்னு ஒரு ஊர் இருக்குது காமாட்சி. இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கக்கூடிய அநேக கோவிலுக்கு இந்த அம்பாளுடைய பேர் தான் இருக்குது. இந்த காசியும் காஞ்சியும் பற்றி ஒரு நாள் ராத்திரி பெரியவாளுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, மேனால் உட்காந்துட்டு பெரியவா வந்து விளையாட்டாக பேசின்னு இருந்தார், நான் வந்து கடைசி காலத்தில் காசியில் போய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் வந்து காஞ்சியில் இருக்கேன், ஏன் தெரியுமா அப்படின்னார். நாங்கள் ஒரு நாலு பேர் இருந்துட்டுருந்தோம், பேசாமல் இருந்தோம், பெரியவா கூப்பிட்டு காசி காஞ்சி சொல்லு அப்படின்னார். சொன்ன உடனே நடுவில் என்ன வருதுன்னார், இன்ச் அப்படின்னு. காசியை விட ஒரு இன்ச்சு கூட இருக்குது பற்றியா இந்த காஞ்சி, அதனால தான் நான் காசிக்கு போகாமல் இந்த ஊரில் வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி காமாட்சி அம்மன் சன்னதியிலிருந்து வெளியில் வந்தால் அன்னபூர்ணி இருப்பான், காசியில் யாராவது அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் காமாட்சி இருப்பான். காசியும் காஞ்சியும் வேறு இல்லை, அப்பேற்பட்ட ஒரு மகாட்சேத்திரம். சைவத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் வைணவம், இங்கே காமாட்சி சாக்தம், எந்த ஊர்லேயும் இல்லாதபடி காமாட்சி அம்மன் கோவில்லையே 16 கணபதி இருக்கார், ஷோடச கணபதி இருக்கார், அதனால் காணபத்தியம். குமரக்கோட்டத்தில் முருகன் இருக்கார் கௌமாரம். மயூர கவின்னு ஒரு கவியை எழுதின சூரிய சதகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தமானது கச்சபேஸ்வரர் கோவிலில் கல்வெட்டில் இருக்கு. பித்துக்குழி முருகதாஸ் வந்து பெரிவாள்கிட்ட வந்து சொன்னார்,
எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நேத்திரம் குறைஞ்சுட்டே வர்றது அப்படின்னு உடனே இந்த கச்சபேஸ்வரர் கோவிலில் மயூர கவி சூரிய சதகம்னு எழுதியிருக்கார், அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் டெய்லி சொல்லிட்டு வான்னு உடனே அவருக்கு நேத்திரம் திரும்பி பழைய மாதிரி ஆரம்பிச்சுடுத்து. பெரியவாள்கிட்ட வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டார், இதை நிறையா பிரிண்ட்டு போட்டு எல்லாருக்கும் கொடு, அவர்களும் அந்த பயணம் அடையட்டும் அப்படின்னார். ஸோ சௌரங்கிற மதத்துக்கு அங்கே சூரியனும் இருக்கார், ஷண்மதங்களும் சேர்ந்து ஒரு மகாட்சேத்திரமாக இந்த காஞ்சிபுரம் இருக்கிறத பார்க்குறோம்.